வெல்கம் டு பப்ளிக் சேவை வணக்க நண்பர்களே இந்த சமய அறநிலைத்துறை மூலமாக தேர்வில்லா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம் கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜிஎன்எம் எம்பிபிஎஸ் படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் முதல் தொண்ணூறாயிரம் வரைக்கும் சேலரி தரதான் சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அந்த டேட்டக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அஃபிஷியல் வெப்சைட் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு நீங்கள் ஓப்பன் ஆகிடுவீங்க ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரெட் கலரில் வந்து போயிருக்கோம் கந்த கோட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை நீங்கள் டிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடும் டோட்டலாக ஆறு பேஜஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு அரசு வேலையில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் மற்றும் புதிய மற்றும் அனுபவம் உள்ள பணியாளர்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க முக்கியமான டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அந்த டேட்டில் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க கடைசி டேட் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ இருபத்தி நான்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்எப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க எங்கேருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம் புரசேவாக்கம் வட்டம் வஉபூசி நகரில் உள்ள ஸ்ரீ முத்துக்குமாரசாமி தேவஸ்தானத்தில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மையத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங்கின் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் செவிலியர் பல்நோக்கு மருத்துவமனையில் பணியாளர் பதவிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு ஒப்பந்த ஊதியம் அடிப்படையில் தான் இப்போ எடுக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்துருக்காங்க டெரரில் விருப்பப்படுறீங்களோ ஸோ அவங்க இந்து சமய சார்ந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்துக்குள்ளே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலுவலக நாட்களில் நேரிலேயோ அல்லது நீங்கள் இணையதளம் மூலமாகவோ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இன்ஃபர்மேஷனை கிளியராக கொடுத்துருக்காங்க திருக்கோயிலில் என்னென்ன போஸ்டிங்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஏஜி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது மிகாமல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க எம்பிபிஎஸ் வந்து கல்வித்தகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஊதியமாக தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க டோட்டலாக ரெண்டு போஸ்டிங் எடுக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிவிலியர் எடுக்கிறாங்க ரெண்டு போஸ்டிங் எடுக்கிறாங்க ஸோ அவங்களோட சம்பளம்னு பார்த்திங்கன்னா பதினாலாயிரரூபா சொல்லியிருக்காங்க பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஏஜை பொறுத்தளவுக்கு நாற்பது வயது மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய சேலரி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க நிபந்தனைகள் என்னென்னா இந்து சமயத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன் அதன்படி பதினெட்டு வயது பூர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா தொற்றுநோய் உடல் அல் அல்லது மனநிலை குன்றிய குறைபாடுகள் நீதிமன்றத்தில் தண்டனை பெறுபவர்கள் அல்லது நீங்கள் வந்துட்டு ஏதோ கடன் வாங்கிட்டு அது ஒன்றும் கிளியர் பண்ணலை அப்படின்றவங்கெல்லாம் இதிலெலாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நன்னடத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க நீங்கள் கவர்மெண்ட் மூலியமாக நன்னடத்தை சான்றிதழ்களில் வந்துட்டு நீங்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலயமா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் பதிவு தபால் மூலியமாகவும் அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எந்த மாதிரி மெத்தோடில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவேற்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனைவரும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நபர்கள் மட்டுமே நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க ஜியாபுறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நேரடி பணி நியமனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டதாக மட்டும்தான் எடுப்பதாக இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்கள் அனுப்பும்போது அப்ளிகேஷன் நகல்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் சான்றிதழ்களை வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சிக்னேச்சரை பண்ணிவிட்டு செல்ஃப் அட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொரியர் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துக்கு கட்டணம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க செயல் அலுவலர் ஸ்ரீ முத்துகோ குமாரசாமி தேவஸ்தானம் நம்பர் நாற்பத்தி நாலு ராசாய பேசெட்டி தெரு நகர் சென்னை மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஃபார்மேட் கொடுத்துருக்கேன் ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியின் பெயரை எழுதிக்கோங்க உங்களுடைய பெயர் தந்தையின் பெயர் முக முகவரி ஆதார் கார்ட் நம்பர் நீங்கள் ஆனா பெண்ணா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் திருமணம் உங்களுக்கு ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதிக்கான சர்டிஃபிகேட் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதர தகுதிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதோடய சர்ட்டிஃபிகேட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியின் முன் முன்னாடி நீங்கள் அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போய் ஃபில் பண்ணலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் தந்தை பெயர் பதவி பணியில் சேர்ந்த நாள் நீங்கள் எப்போ வந்துட்டு அந்த வேலையை விட்டு வெளியில் வந்தீங்க ஸோ அது முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான் சான்றிதழ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் பதவி பெற்ற அதிகாரியிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பின்னர் பெறப்பட்ட நகலின் சான்றிதழ்களை இணைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உறுதிமொழியை வந்து படிச்சுக்கோங்க விண்ணப்பதாரை கையொப்பம் விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் கொரியர் பண்ணுற அட்ரஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் மறக்காமல் நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க விண்ணப்பம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க எங்கே சேர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்